எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுதுங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஸ்பெஷல் பர்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது வந்து ஹலோ இந்தியா, இந்திய நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், ஹாங்காங்கில் இருக்குது. இதோட டைரக்டர் தான் மிஸ்டர் அருண் சார். ஸோ அவரை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அருண் சார் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ்மேன் இன் ஹாங்காங் அண்ட் மகாராஜா மார்ட் உட்லாஸ் ஹலோ இந்தியா, இது மூணுத்தோட டைரக்டர். மகாராஜா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தமிழ் கடை ஹாங்காங்கில் இருக்கிறது, அண்ட் உட்லாண்ட்ஸ் வந்து சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜிடேரியன் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஹலோ இந்தியா ரெஸ்டாரண்ட். அண்ட் மிஸ்ஸஸ் கலையருண் மேம், அவங்க பார்த்திங்கன்னா இது எல்லாத்தோட கோ டைரக்டர். அருண் சார் வந்து இங்கே ஹாங்காங் தமிழ் பண்பாட்டு கழகத்தில் வந்து ப்ரெசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க, அண்ட் இந்த வருஷம் வந்து கலையருண் மேம் வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அங்கே. அண்ட் அவங்க வந்துட்டு யங் இந்தியன் ஃப்ரெஞ்ச் கிளப் அதில் ஹாங்காங்கில் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அருண் சார் காமன் மேன்லேருந்து எப்படி லீடிங் பிஸ்னஸ் மேனாக வளர்ந்தாருன்ற ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ. ஹலோ ஹலோ வணக்கம். வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் சேனல் செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க, அண்ட் இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கும் எங்கள் பீப்புளுக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாருக்கும் மேம்க்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. உங்களுக்கும் ஆக்சுவலாக ஹாங்காங்கில் வந்துட்டு இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறதுக்காக உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சேனல் பெரும்பாலும் நிறைய வளர்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போ சார் ஹாங்காங் வந்தீங்க? 7 வந்தேன். 96 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி வந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் இருந்துட்டு 97 ஆல்மோஸ்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இவங்க வந்து 98 ஒரு 6-7 மாதம் கழிச்சு. நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு தான் இங்கே வந்தீங்களா? 96 எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா தான். நீங்கள் வரும்போதே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி எங்கூட வந்தீங்களா, இல்லை எப்படி சார் வந்து ஹாங்காங் வாழ்க்கை அங்கே தான் ரெண்டு பேரும் பார்த்தோம். அங்கே தான் ரெண்டு பேரும் காதல் கலந்து போனோம். 92 96 கல்யாணம் ஆச்சு. 97 நான் டைட்டன் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு வேலைக்கு தான் வந்தேன். நான் வாட்சில் ப்ராடக்ட் டிசைனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வாட்ச் கம்பெனிக்காக வேலைக்கு தான் வந்தேன். என் வாழ்க்கையில் ரெண்டு கம்பெனி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஒன்று டைட்டன் ஃபஸ்ட்டு கம்பெனி ஒரு 5 வருஷம், ரெண்டாவது நான் இங்கே ஹாங்காங்கில் வந்து வேலை பார்த்தேன் கம்பெனி. 1997 2017 ஒரே கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்போ சார் நடந்தது? இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிடுறீங்களே. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக அதில் வந்து எடுத்தோடனே நம்ம சக்ஸீட்லாம் பண்ண முடியாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம தாண்டி இருக்கோம். ஸோ அது ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் 2015-16 ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி. பட் பேசிக்காக ரீசன் வந்து என்னென்னு பார்த்தா, நான் கம்பெனியில் ஒரு என்ட்ரி லெவலில் சொல்ல மாட்டேன், ஒரு மிட் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே ஒரு ப்ராடக்ட் டிசைனராக வந்தேன். ஸோ அதே கம்பெனியில் என்னென்னலாம் நம்மளால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமோ எடுத்தோம். கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ என்ன நானும் அதே கூட போனேன். ஸோ அந்த மாதிரி பல ரூபங்கள் எடுத்து கடைசியாக கம்பெனியோட ஆல்மோஸ்ட் டாப் பொசிஷன் ரிசைன் பண்ணுற போது என்னோடய பொசிஷன் வந்து சிஓ அந்த கம்பெனி. ஸோ 20 வருஷத்தில் எவ்வளோ தூரம் வளர முடியுமோ அவ்வளோ தூரம் வளர்ந்தாச்சு. இவ்வளோ ஏதோ சேலஞ்சு வேணும்னு சொன்னதுனால எங்கள் வீட்டுக்கு எதிர் இருந்த கடை தான் மகாராஜா மார்ட். பிஸ்னஸ்ன்னு முதல்ல தொடர்ந்ததுன்னு பார்த்தா மகாராஜா மார்ட். 2018 நாங்கள் உட்லண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணோம்.
வில்லன்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காக வெஜிடேரியன், அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. பட்டு நான் ஹாங்காங் வந்தபோது என்னுடைய ஒரே சாப்பிட்றதுக்கான ஒரே வாய்ப்பு இருக்க இடம் வந்து வாய்ப்பு இருந்த இடம் 96ல் உட்லண்ட்ஸ் தான். இன்ஃபேக்ட் உட்லண்ட்ஸ் வந்து என்னுடைய வெரி ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ஒரு 23-24 வருஷத்தில் எப்படியும் ஒரு 17-16 வருஷம் வந்து கண்டினியூஸாக அங்கே சாப்பிட்ருக்கேன். ஸோ உட்லண்ட்ஸ் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு ஈடுபாடு எப்போவுமே இருந்தது. நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன் சார், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ச் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ வாட்ச் கம்பெனிக்கும் உட்லண்ட்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபுட்டு தான் இல்லையா அது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்து நடத்தணும்? ஏன்னா முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆகணும்னு உங்களுக்கு அது தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் வருது சார். ஸோ நீங்கள் அதை எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க சார், ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஃபஸ்ட்டு எடுக்கணும், எப்படி யார் கண்டிப்பாக வந்து மேம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ எப்படி சார் உங்களுக்கு அது பிஸ்னஸ்ன்னு யார்கிட்ட போய் பேசினாலும் 10 பேர் 7 பேர் வந்து பிஸ்னஸ் ஆகும் அது எப்படிப்பா அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்களே தவிர, இறங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து வெரி வெரி ப்ளஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து எதுவுமே தெரியலனா கூட, இப்போ வந்து இந்த பிஸ்னஸில் ஒரு 20-25 வருஷங்களும் இருந்தவங்கள விட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா, ஏன்னா நான் மற்றவங்க சொல்லி கற்றுக்கல, நானாக கற்றுக்கிட்டது எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் எப்போது நீங்களாக ஸ்பெண்ட் பண்ணி டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறீங்களோ அதோட வேல்யூ இருக்குது தெரியுமா, மச் மச் பிகர். இதெல்லாமே என்னோடய வாழ்க்கையில் தப்போ சரியோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஒரு உந்துகோலாக இருந்தது இவங்க தான். அதாவது மகாராஜா மாட்டை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ உட்லண்ட்ஸை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட் எடுக்கிறதா சரி, நான் யோசிப்பேன் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் யோசிக்கிறது வந்து இது பண்ணால் என்னென்ன வரும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி. இவங்க அதெல்லாம் பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக வந்து எடுங்க பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை என்னை பார்த்து பார்த்து இவங்களுக்கும் பழக்கம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, இவங்க டமால்னு போட்டு புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், ஒன்று நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் எஃபர்ட்டை போட்டணுன்றது தான். இப்போ சார் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு உமனாக வந்துட்டு மேரேஜ் ஆனால் வந்து அது ஒரு தடையாக இருக்குது, குழந்தைங்க ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரியரில் வந்து நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஈவன் மேரேஜ்க்கு முன்னாடி நல்லா வேலை பார்த்து கூட எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க மேம், நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து உங்கள் வியூ வந்து சொல்லுவோம் மேம். இல்லை முன்னாடி ஸ்டார்ட் பண்ண நான் இந்த ஹாங்காங் வந்தப்போ 1 இயர் தான் நான் 1.5 இயர் தான் நான் இதோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பசங்க ஸ்கூல் கிண்டர் கார்டன் பிரைமரி அப்படின்னு பிடிச்சி கொஞ்சம் அவங்க பெருசாக இருக்கிற வரைக்கும் என்னாலையும் எதை பற்றி யோசிக்கலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது பண்ணணுமே, எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் அதை சேல் பண்ணணும், அதாவது எல்லாரோட காண்டாக்ட்லையும் இருக்கணும், அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகி இது பிரைமரி செகண்டரி போனப்போ எனக்கு உண்மையிலுமே டைம் இருக்கப்போ சின்ன லெவலில் எப்போ எப்பப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சாரீ மஞ்சபுரத்தில் இருக்கிற அவர் பேர் சேர்ந்தோம், அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சாரீஸ் நம்ம வந்து ஒரு 40-50 சாரீ அப்படி வாங்கிட்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் வந்தது. எல்லோரும் எடுத்து நல்லா ஃபீட்பேக்லாம் நல்லா வந்தது, ஏன்னா குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் ரீசனபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க எடுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஒரு பவர் ஹவுஸ், இப்போ என்ன எல்லாரும் ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் என்னோட ஒரு பெரிய மிகப்பெரிய பவர் ஹவுஸ். எதுக்குன்னு சொல்கிறேன்னா ஹயர்னஸ் கியர்னஸ் அதுவும் இல்லாமல் காலையில் நான் எழுந்தா நான் 5 மணிக்கு எழுந்தா என் கூட எழுந்திருவாங்க, நான் எப்போ படுக்கிறேன்னா அப்போ தான் படுப்பாங்க ரைட்டா, என்ன கூட இருக்காங்களோ இல்லையோ நான் இருந்தேன்னா எழுந்திருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்தீங்கன்னா கூட காலையில் எழுந்து வீட்டில் அஃப்கோர்ஸ் என் ஹெல்பர் இருந்தால் கூட அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு
அங்கேருந்து கிளம்பி நேராக மகாராஜாவுக்கு போய் மகாராஜாவில் மார்னிங்கு ஒரு 2 hours 3 hours அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி உட்லண்ட்ஸ் போயிட்டு உட்லண்ட்ஸில் ஒரு 1 hour 1.5 hour அங்கே இருந்துட்டு சப்போஸ் நான் அங்கே சாப்பிட்டு வந்தேன்னா அங்கே இருப்பாங்க இல்லைன்னா அங்கேருந்து திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி மத்தியானம் மகாராஜாவில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறது. ஸோ இதில் இந்த கேப்பில் இவங்களுக்கான அந்த சாரி பிஸ்னஸோ சரி அதுவோ இதுவோ எதுவாக இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து மக்கள் தொடர்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கணுன்றது ரொம்ப பெரிய விருப்பம். ஸோ I'm good. இவரும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, ரெசிடெண்டாக இருக்கேன் இந்த இயருக்கு. கேஎஃப்சின்னு சொல்லிட்டு யங் இந்தியன் ஃப்ரெஞ்ச் கிளப்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி, அவங்க வந்து ஃப்ரம் பிகினிங்கில் அதாவது என் பொண்ணுக்கு 2 மாதம் இருக்கிறச்ச 2000 தான் அப்போ வந்து இங்கே உள்ள நம்ம தமிழ் பசங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 பசங்களுக்கு தமிழ் கிளாஸ் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்லேயே வச்சேன். அதே யார் மூலியமாகவும் கேள்விப்பட்டு என்னை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் அதை எடுக்க முடியுமான்னு. அப்போ வந்து சுங்கிங் மென்சனில் வந்து அலாவுதீன் ரெஸ்டாரண்ட்டில் அந்த 3 to 6 வந்து அங்கே பிரேக் இருக்குங்க, அந்த டைமில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவங்க ஒரு இப்போ 3 ரூம் மட்டும் கொடுத்து அதில் எடுக்கிறாங்க. ஃப்ரம் பிகினிங்கில் ஒரு 3 கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போருந்து இப்போ ஒரு 17 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, ஹாங்காங் தமிழ் பண்பாட்டுக் கழகம் வந்து கிட்டத்தட்ட 53 வருஷமாக இருக்குது. நான் 1967 ரெஜிஸ்டர் பண்ண சங்கம், எத்தனை பேருக்கு தெரியும் கூட தெரியாது. ஊர் விட்டு இங்க வந்திருக்கவங்களுக்கு நம்ம மக்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. மட்டும் இல்லை தமிழ் பண்பாட்டுக் கழகம், ஆனால் ஹாங்காங் தமிழ் பண்பாட்டுக் கழகம் வந்து மத சார்பற்ற ஒரு சங்கம். பசங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ், அவங்க பாட்டுக்கு கிடைக்கிறதுனால தான் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு டைம் பண்ணுற டைம் வந்து அவங்க நேம் தான் பொண்ணு வந்து ஐஸ்வர்யா, ஒரு காலேஜ் 3rd year சைக்காலஜி பண்ணுறாங்க. பையன் வந்து இப்போ ஸ்கூல் ஃபைனல் இயர் போட்டோம், ஆதித்யம் சொல்லிட்டு ஐலண்ட் ஸ்கூலில் போயிருக்காங்க. இந்த 2 பேருக்கிட்டையும் டைம் எங்களால் என்ன டைம் முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறதில்ல. இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப வந்து ஈடுபடாட்டாங்க சார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உடனே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிக்காமல் அதில் எவ்வளோ வந்து நம்ம முன்னேறி வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸ்ட்ரகிள் இல்லாத பிஸ்னஸே எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட்டு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கோவிடோட உச்சக்கட்டத்தில் ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட், ஜூலை 2020 ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஸ்ட்ரகிள் இருக்காமல் இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையுமே வந்து ஒரு நிரந்தரமானது இல்லை. நீங்கள் பிஸ்னஸில் போனோன்னா உங்களுக்கு தேவையான முதல் முக்கியமான மனத்தெளிவு வந்து என்ன தெரியுமா, யூ ஹாவ் டு பி அ சொல்யூஷன் ஃபைண்டர் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். அதாவது எந்த பிரச்சனைன்னு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் அதுக்கு ப்ராப்ளத்து அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஆள் தான் பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும். ஸோ இந்த மனப்பாடில் இருந்தீங்கன்னா எந்த பிஸ்னஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இல்லை. சரி, நான் பொதுவான விஷயத்த தான் சொல்கிறேன், அதாவது என்கிட்ட பணமே இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிலாம் பேசலை. நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு தெளிவில்லை ஒரு பயமாக இருக்குது அப்படின்ற போது இதுதான் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஹாங்காங்கில் சப்போர்ட்னு தேவைப்பட்டதுன்னா ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எனிபடி இன்ட்ரெஸ்டட் டு நோ எனி திங் ஜஸ்ட் பஸ் மீ ஆல்சோ ஐ கேன் ஷேர் சம் information if at all I can help you. Ipo help group irukku adu irukku enna enna irukku ipo irukku resources vandu too much in Hong Kong. ஆனா உங்களுக்கு அந்த மனத்தெளிவு இருக்கணும், அந்த அந்த பிரச்சனைன்னு வந்து வரபோது துவளாத மனப்பான்மையும் இருக்கணும். இது ரெண்டு இருந்ததுன்னா நீங்க எந்த பிஸ்னஸும் எப்படி வேணாலும் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். நன்றி தான் சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து ஃபுல் கோஆப்ரேட் போட்டு அந்த சப்போர்ட் இல்லாமல் எங்களெல்லாம் அடுத்தடுத்து
ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதே மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க எப்படி ஒரு கிழந்து வரவங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் அப்படின்றதுக்கு. நிறைய பண்ணுங்க. தேங்க்யூ சார். கலையரும் ரொம்ப தேங்க்யூ.